Hi friends, welcome to Anbukudil kitchen. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒயிட் sugar யூஸ் பண்ணாம வெல்லம் யூஸ் பண்ணி செய்ய போறோம். நான் இதுக்கு 50 கிராம் ghee விட்டு அதுல 1/2 kg ரவாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம மீடியம் फ्लेம்ல வச்சி நல்லா ரோஸ்ட் பண்ணீங்க. வறுத்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ஒரு panல 100 ml water விட்டு அதுல 1/2 kg வெல்லம் போட்டு அதையும் காய்ச்சிக்கலாம். அது ஆறட்டும்னு கம்பி பதம் ஏதும் தேவையில்லை. இப்போ இதல நம்ம வறுத்து வச்ச ரவைய சேர்த்துலாம். ரொம்ப குயிக்கா சட்டன் செய்ய கூடியது. இதல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அத நல்லா mix பண்ணிக்கலாம். இதே போலவே இது நல்லா mix பண்ணிக்கலாம். நம்ம ghee-ல nuts cashew அதுக்கு அப்புறம் kismis dry grapes உலர் திராட்சை இதெல்லாம் வந்து ghee-ல போட்டு roast பண்ணதை இது கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லா நல்லா mix பண்ணிட்டு கையில oil இல்லனா ghee தடவி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இது போல லட்டு போல பிடிச்சுக்கலாம். நம்ம kids கேட்டதும் சட்டன் செஞ்சு கொடுக்க கூடிய ஒரு traditional sweet. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா யம்மியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ஹெல்தியா இருந்து கூட நம்ம ஒயிட் sugar அவாய்ட் பண்ணிரலாம். அதுக்கு பதில் வெல்லம் யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இதல நம்ம பால் சேக்கல. பால் சேர்த்தா சீக்கிரமா கெட்டுடும். இது 15 நாள் வரைக்கும் கெடவே கெடாது. நீங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தியானது கூட. ஃப்ரெண்ட்ஸ் இது போல கண்டிப்பா உங்க வீட்டு கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அன்புக்குடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவரைக்கும் கீப் ஸ்மைலிங் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.